ஹலோ வீவோஸ், இஸ் யூ பிரணேஷ். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது இரிட்டேட் ஆகிற மாதிரி எக்கச்சக்கமாக ஆட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வராமல் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நிறைய டைம் யோசிச்சிருப்பீங்க. அண்ட் அது போக நீங்கள் ஒரு விஷயத்தை கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸும் வந்துட்டு உங்களுடைய ஃபீடில் அவங்க வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்து அவங்க நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதை பற்றியும் நம்ம வீடியோவில் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்த வித ஆட்ஸுமே வராமல் நம்ம கம்ப்ளீட்டாக எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ப்ளஸ் பெல் ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை உங்கள் நல்லா மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டாக டேட்டா அபவுட் யுவர் ஆக்டிவிட்டி ஃப்ரம் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் டேட்டா ஃப்ரம் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஆனில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆக்சுவலாக நான் எதுக்காக வந்துட்டு டேர்ன் ஆஃப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கூகுளில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு ஒரு கேமை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு கேம் பற்றின ரிவ்யூ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு மூவி பற்றின ரிவ்யூ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் டவுன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நான் அடுத்ததான் உங்களுக்கு நான் கூகுளில் அதை காமிக்கிறேன். நீங்கள் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி வந்துட்டு அவங்க கண்டென்ட்டாக வந்துட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க யார், கூகுள். ஸோ அப்படியே அனுப்பிச்சி விடும்போது நீங்கள் எங்கெங்கே போய் சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வந்துட்டு ஆப், சாரி, வெப்சைட்டில் நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதே விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஆடில் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு இதற்கான ரீசன். அதனால தான் இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா சொல்கிறது. தென் பேக் வந்துடுங்க. இப்போது உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பார்லேயே நீங்கள் போய்ட்டு கூகுள்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள்னு சொல்லிட்டு தனி ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஹோமில் ப்ரைவசி அண்ட் பர்சனலைசேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஆட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பர்சனலைசேஷன் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆனில் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வந்துட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நீங்கள் கூகுள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு எது எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வரேன். பேங்கிங், பிஎம்டபிள்யூ, புக்ஸ், லிட்ரேச்சர், ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க நோட் டவுன் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அவங்க நோட் டவுன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ரீசெண்டாக எதை நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் வந்துட்டு கூகுள்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு அந்த டேட்டாவை அனுப்பிச்சிருவாங்க. அதை வச்சு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆடை வந்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு காமிக்கும். ஸோ இதர் இந்த விஷயத்துக்காக தான் வந்துட்டு இந்த ஆட் பர்சனலைசேஷனை ஆஃப் பண்ண சொல்கிறது. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இனி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளில் இருந்து எந்த வித டேட்டாஸுமே வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு போகாது. அப்படி போகாதனால இன்ஸ்டாகிராம் வந்துட்டு உங்களுக்கு எந்த வித ஆட்ஸுமே வந்துட்டு ஷோ பண்ண மாட்டாங்க. ஸோ காய்ஸ், ஜஸ்ட் எவ்வளோ தான், இதை பண்ணுறது மூலிமா உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் வருவதை நீங்கள் தவிர்க்க முடியும். ஓகே காய்ஸ், ஐ ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னாலோ இல்லை கேட்கணும்னாலோ அது என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த ட்ரிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் பிரணேஷ். டேக் கேர், பாய்.